ஸோ போன வழியில் நம்ம என்ன பார்த்துருந்தோன்னா கேனிசோர் ரியாக்ஷன் பற்றி பார்த்துருந்தோம் கேன்சோர் ரியாக்ஷன் அதோட மெக்கானிசம் வினை வழிமுறை பார்த்தோம் இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்னா இல்லை டிட்டீரியம் கலந்துருந்தால் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு டிட்டீரியம் பார்த்துருந்தோம் இப்போ சப்போஸ் ஃபார்மாலிகேட்டில் ரெண்டு ஹைட்ரஜனையுமே எதில் ஃபார்மாலிட்டிகேட்டில் ரெண்டு ஹைட்ரஜனையுமே வந்து நம்ம ஐசோடோப் டிட்டீரியமாக மாற்றிருந்தோம் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இதாவது இதை வந்து வித் கான்சென்ட்ரேட் பேஸ் டூ மோல்ஸ் அப்போ எடுத்துக்கிட்டீங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓஹெச் பையை அட்டாக் பண்ணது கருக்கவர் காரணியம் தாக்குதல் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் ஓஹெச் பை அட்டாக் பண்ணுச்சுன்னா எனக்கு ஓ மைனஸ் அண்ட் ஓஹெச் செகண்ட் ஸ்டெப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரேட் ஸோ இந்த இதுல இருந்து ஹைட்ரேட் வெளியே போகணும் பட் இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு லக்கிலி பாருங்க ஹைட்ரஜன் கிடையாது டியூட்டீரியம் தான் இருக்கு ஸோ டியூட்டீரியமும் டிரான்ஸ்பர் ஆகும் ஹைட்ரஜன் மட்டும் தான் டிரான்ஸ்பர் ஆகல டியும் டிரான்ஸ்பர் ஆகும் ஸோ இங்கே எந்த என்ன ஆகும்னா எனக்கு இந்த டி ஒரு மைனஸ் உள்ள வரும்போது ஒரு டி வந்து எனக்கு போய் இங்கே போய் அட்டாக் பண்ணும் அப்போ என்ன ஆயிரும் எனக்கு பிளஸ் சிடி த்ரீ ஓ மைனஸ் திருப்பி இந்த ரியாக்ஷன் வந்து ஆசிபே ரியாக்ஷன் வந்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் வந்து சிடி சி டபிள் ஒன் ஓ ஓ ஓ மைனஸ் பிளஸ் சிடி த்ரீ ஓஹெச் இதுதாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்டிங் படித்த மெக்கானிக்ச தெளிவாக படித்தாலே சேம் ஸ்டெப்ஸ் அட்டாக் ஆஃப் நியூக்ளோஃபை ஃபாலோட் பை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரேட் அண்ட் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் இந்த மூணு ஸ்டெப் தான் இங்கே கேனிசியல் ரியாக்ஷன்ஸ் ஸோ இந்த ரியாக்ஷன்ஸில் முடிஞ்சு ஈவன் இட்ஸ் அப்ஷ் ஹை ஹைட்ரஜன் போல் டி போட்டாலும் அதே மாதிரி தான் போகுது சிஹு இருந்துச்சுன்னா சிடி சிஹெச் இருந்துச்சுன்னா சிஹெச் பாண்ட் இஸ் அ பிக்கர் பாண்ட் வென் கம்பேர்ட் டு சிடி பாண்ட் ஸோ சிடி பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கனால அது உடனே டிஏ விடாமல் சிஹெச் தான் டிஏ விடும் இப்போ ரெண்டுமே சிடினா போல் ஃபார்மாலிட்டி மாதிரியே போய் எனக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்க்க போற என்னன்னு பாத்தீங்கன்னா கேனிசரோ பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ கிராஸ்டு கேனிசர் ரியாக்ஷன் கிராஸ்டு கேனிசர் ரியாக்ஷனா குறுக்க கனிசர் வினை இது என்ன சொல்ல போறாங்கன்னா ரெண்டு டிஃபரண்ட் ஆல்டிகள் எடுக்க போறோம் டூ டூ டிஃபரண்ட் நான் இன்வெர்சபிள் ஆல்டிகேட் அப்படின்னா என்னது ஆல்பா ஹைட்ரஜன் அற்ற இரண்டு வேறுபட்ட ஆல்டிகேட்கள் ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா அதுக்கு என்ன பண்ண போறேன் நம்ம முன்னாடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாதது எதுன்னா நம்ம வந்து ஒரு ஃபார்மாலிட்டிகள் எடுத்துக்கலாம் இன்னொரு மாலிக்குள்ள பென்சால்டிக் எடுத்துக்கலாம் அப்போ இந்த மாலிக்குள் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் எ என்ன ஆகுது ரெண்டு மாலிக்குல்லையுமே எனக்கு அல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது இப்போ ரெண்டு மாலிக்குள் அல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாமல் எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எதில் சார் ஃபஸ்ட்டு நமக்கு வரப்போகிற கேள்வி என்ன அட்டாக் ஆஃப் நியூக்ளியஃபைல் ஸோ அட்டாக் ஆஃப் நியூக்லியஃபைல் நடக்கும் போது போன கேஸ்லலாம் கேன்சுவர் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து ரெண்டுமே ஒரே ஆல்டிகேட் எங்கே வேணால் அட்டாக் பண்ணால் ஒன்று ரெண்டும் ஒன்று தான் பட் இங்கே கிராஸ்ட் கேன்சுவரோலாம் பார்த்திங்கன்னா ரெண்டும் வேறு வேறு வெவ்வேறு ஆல்டிகேட்ஸ் அப்போ எங்கே நடக்கும் அப்படி பார்த்திங்கன்னா எதில் எனக்கு மோர் ரியாக்டிவாக இருக்குன்னு பார்க்கணும் ஸோ எந்த ஆல்டிகேட் இது ரெண்டில் மோர் ரியாக்டிவ் அவன்ட்ட ஓஹெச் மைனஸ் அட்டாக் ஆகும் ஸோ இது ரெண்டில் எது மோர் ரியாக்டிவ் பார்த்திங்கன்னா ஃபார்மாலிகேட் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் பென்ஸ் ஆல்டிகேட் எதுனாலன்னா இதில் எக்ஸ்ட்ரா கான்ஜிகேஷன் இருக்கும் இந்த பக்கம் ரெண்டுமே குட்டி ஹைட்ரஜனால ஸோ தேர் மோர் ரியாக்டிவ் மோர் ரியாக்டிவ் மீன்ஸ் என் தமிழில் அதிக வினைத்திறன் கொண்ட ஆல்டிகேட் இதுதான் அதிக வினைத்திறன் கொண்ட ஆல்டிகேட் இவங்ககிட்ட தான் கருக்கவரணிக்காரணியோட தாக்குதல் முதல் ஸ்டெப் நடந்து முடிக்கும் ஸோ இது அட்டாக் ஆனோன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் ரியாக்ட் ஆகும் அப்போ ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரும் ப்ளஸ் அந்த ஃபார்மாலிட்டிகேட் அன்ரியாக்டிவாக இருக்கும் பென்சாலிகா அன்ரியக்டிவாக இருக்கும் இதுக்கடுத்து செகண்ட் ஸ்டெப் என்னது உள்ள வரும்போது இந்த ஹைட்ரேட் வெளியே போகணும் இந்த ஹைட்ரேட் போயிட்டு தான் பென்சாலிகேட அட்டாக் பண்ணும் ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் செகண்ட் ஸ்டெப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரேட் அயான் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரேட் என்ன கொடுக்குது எனக்கு இட் கிவ்ஸ் இந்த மாலிகுல் லைக் ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிது இந்த காம்பவுண்ட் ஃபர்தராக ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் முடிஞ்ச ஸ்டெப் த்ரீ அதே ஸ்டெப்ஸ் தான் ஸ்டெப் த்ரீ என்ன ஆகும்போது ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் கிடைக்கிது சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிட் ப்ளஸ் சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் ஆசிட்ஸ் ப்ளஸ் ஏ பென்சியல் ஆல்கால் விச் இஸ் அ பிரைமரி ஆல்கால் ஹியா ஸோ மறுபடியும் பாருங்கள் எனக்கு ஸ்டெப் என்னென்ன ஸ்டெப்ஸ் நடந்திருக்கு ஸ்டெப் ஒன் நியூக்ளியோஃபைல் அட்டாக் அட்டாக் ஆஃப் நியூக்ளியஃபைல் ஸ்டெப் டூ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரேட் அதே ஸ்டெப்ஸ் தான் ஸ்டெப் த்ரீ ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் பட் ஆன்சர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைப்பீங்க என்ன ஸ்டெப்ஸ் லாஜிக் சொல்லியிருந்தேன் விச் இஸ் மோர் ரியாக்டிவ் மோர் ரியாக்டிவில் எனக்கு அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபைல் நடக்கும் ஸோ எது மோர் ரியாக்டிவோ அது ஆசிட் ப்ராடக்ட் எது லெஸ் ரியாக்டிவோ அது அல்கால் ப்ராடக்ட் ஸோ கேனிசோ ரியாக்ஷனில் நம்ம என்ன சொன்ன படிச்சிருக்கோம் டிஸ்ப்ரபன் ரியாக்ஷன் பங்கிடப்படாத வினை அல்லது விகித கூறு சிதைவு வினை அதில் எனக்கு என்ன நடக்கும் ஒரு காம்பவுண்ட் ஆக்சிடைஸ் ஆகும் அடுத்த காம்பவுண்ட் ரிடக்ஷன் ஆகும் ஒரு காம்பவுண்ட் ஆக்சிஜன் ஏற்றமும் அடுத்த காம்பவுண்ட் ஒடுக்கமும் நடக்கும் அதில் எது சார் ஆக்சிஜன் ஏற்றம் எது சார் ஒடுக்கம்னு காம்படிஷன் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆல்டாவில் வரும் ஏன்னா ரெண்டும் வெவ்வேறு ஆல்டிகேட்ஸ்னால ஸோ அதுக்கு கட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எது மோர் ரியாக்டிவ் அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் மோர் ரியாக்டிவ் கிவ்ஸ் ஆசிட் ப்ராடக்ட் ஸோ மோர் ரியாக்டிவ் ஆசிட் ப்ராடக்ட் ஆக்சிடைஸ்டு லெஸ் ரியாக்டிவ் ரெடியூஸ்டு ஸோ இது தாங்க கிராஸ் கேனிசரோ ஸோ இது மாதிரி நம்ம வெவ்வேறு காம்பஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலே நம்மளால் ஈஸியாக இந்த கான்செப்ட்டை புரிஞ்சிக்க முடியும் ஸோ கேனிசரோவில் இருக்க ஸ்டெப்ஸ் தான் கிராஸ் கேனிஜரோவில் குறுக்க கேனிசரோ என்ன ஆகுனா வெவ்வேறு ஆடிகள் எடுத்து பயன்படுத்த போகிறாங்க ஸோ இந்த வெவ்வேறு ஆடிகள் எடுத்த போது எனக்கு ரியாக்டிவிட்டி இருக்குது ரியாக்டிவிட்டி என்னென்னா சம்டைம்ஸ் நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் எது வேமா போகுது எந்த கவர்மெண்ட் வேகமாக ரியாக்ட் ஆகும் எதுலாம் வேகமாக ஸ்லோவாக ரியாக்ட் ஆகும் எதுக்கு எது காம்படிஷன் இந்த மாதிரி எது போகுது அப்படின்னு சொல்லி கிராஸ் கேனிசர்ல எது ஆக்சிடைஸ் ரியாக்ட் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எப்படி நான் வச்சுக்கிறது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அலிபாட்டிக் ஆல்டிகேட்ஸ் ஆர் மோர் ரியாக்டிவ் தென் அரோமேட்டிக் ஏன் சார் பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் ஆல்டிகேட்டில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு காஞ்சிகேஷன் இருக்கும் ரெசனன்ஸ் இருக்கும் உடனிசைவு இருக்கும் நம்ம காஞ்சிகேஷன்னா இணைய அமைப்பு அது இருக்கனால எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி இருக்கும் பட் அலிஃபால்டிக் ஆல்டிகேட்ஸில் அப்படி இருக்காது ஸோ ஜென்ரலி அது மோர் ரியாக்டிவ் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிகேட்ஸ் விச் ஹேஸ் மோர் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் மோர் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் வித் ட்ராயிங் குரூப்னா என்னென்னா எனக்கு எலக்ட்ரான் எடுக்கக்கூடிய தன்மை அந்த எலக்ட்ரான் எடுக்கிற காரணிகள் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க மோர் ரியாக்டிவ் தென் ஆஸ் கால்டிகேட் விச் கண்டெயின்ஸ் மோர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எனக்கு எலக்ட்ரான்களை கொடுக்குற குரூப் அந்த சப்ஸ்டன் பதிலிகள் எந்த பதிலிகள் வந்து எலக்ட்ரானிக் கொடுக்குதோ அவங்க கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா பென்சினிங் ஏதோ ஒரு ஆல்டிகளை கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க ஸ்லோவாக ரியாக்ட் ஆவாங்க ஸோ என்ன சொல்ல வரோம்னா அலிஃபால்டிக் ஆல்டிகேட்ஸ் இந்த அரோமேட்டிக் இருந்தால் ஆலிஃபால்டிக் ஆல்டிகேட் தான் எனக்கு என்னது ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட் அரோமேட்டிக் கிடைக்கிறப்ப என்ன ஆயிரும் எனக்கு ரெடியூஸ்டு ப்ராடக்டாக கிடைக்கும் தென் ஆல்டிகேட்ஸ் கண்டெய்னிங் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்னா என்னது எலக்ட்ரானை எடுக்கக்கூடியது எலக்ட்ரானை எடுக்கிறவங்க நம்ம பதிலிகள் அது எலக்ட்ரானை அவங்க எடுத்துக்குவாங்க எடுத்துவாங்க எடுக்கிறவங்களா இருந்து வச்சுருந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் இங்கே ஆகிறாங்க அதே ஆல்டிகேட் எவங்கலாம் வந்து எனக்கு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் ஆர் டொனேட்டிங் குரூப் ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க இஆர்ஜி எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் ஆர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கவங்க வச்சுருந்தாங்கன்னா அந்த குரூப்லாம் வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஸ்லோவாக ரியாக்ட் ஆவாங்க ஸோ தே ஆர் ரெடியூஸு ப்ராடக்ட் ஸோ அவங்களாம் என்னது அவங்களாம் ரெடியூஸு ப்ராடக்ட் ஆகிறாங்க ஸோ போன கேஸ் நம்ம பார்த்துருந்தோம் ஃபார்மாலிட்டிகேட் பென்சாலிட்டிகேட் ப்ளஸ் சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் சிஹெச்ஓ இது ஆரோமேட்டிக் ஆல்டிகேட் இது அலிஃபாட்டிகேட் என்ன போட்டிருக்கோம் நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட்டே அலிஃபேட்டிக் ஆல்டிகேட் ஆக்சிடைஸ் ஆகும் இது ஆக்சிடைஸ் பண்ணி இறந்தா கிடைக்கும் எனக்கு ஆல்டிகேட் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிட் ரே ஆரோமேட்டிக் ஆல்டிகேட் ஆல்கஹால் அப்போ இந்த ஆல்டிகேட்டை ரெடியூஸ் பண்ணோம்னா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹூஹ் அவ்வளோதான் ஸோ இதான் ஆன்சர் ஸோ சில டைம் நம்ம கான்செப்டை கிளியராக படிச்சுட்டோம்னாலே நம்மளால் டேரெக்டாக எழுத முடியும் ஏன்னா நல்லா பாருங்கள் இந்த காம்பவுண்டு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது ஆல்டிக்காக அப்படியே மாறும் இங்கே இருக்க கார்பன் தான் மாறும் ஸோ நான் சில ஆன்சர்ஸ் எழுதுகிறேன் பாருங்களே கேனிசோர் ரியாக்ஷன் கேனிசோர் ரியாக்ஷன் ரெண்டுமே ஒரே மாளிகளை எடுத்திருக்கேன் அந்த கேனிசோரிய ரியாக்ஷனில் எனக்கு இந்த ஹைட்ரஜன் விட்டுருங்க ரியாக்டன்ட் இதுதான் தான் இதை ஒன்று ஆக்சிடைஸ் பண்ணியும் இதை ஒன்று ரெடியூஸ் பண்ணி எழுதுங்க ஒன்று ஆக்சிடைஸ்ட் ஒன் இஸ் ரெடியூச டு ஆல்கஹால் சார் என்ன சார் மெத்தனால் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு கார்பனோட ஆல்டிகேட் அப்போ ஒரு கார்பனுடைய ஆல்கஹால் தான் கிடைக்கும் அதுவும் இது ஒரு கார்பனுடைய ஆசிட் தென் இஃப் ஐ கோயின் டு டேக் பென்சால்டிகேட் டூ மோல்ஸ் ஆஃப் என்சால்டிகேட் இப்போ எடுத்தோம்னா எனக்கு என்ன ஆகும் ஒரு காம்பவுண்ட் ஆக்சிரைஸ் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஓஓ மைனஸ் ப்ளஸ் சி சிக்ஸ் ஹெச்ஃபை சிஎஸ்டூஹெச் அவ்வளோ ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் மட்டும் தான் ரியாக்ட் ஆகுது இந்த பர்ட்டிகுலர் பாக்ஸ் மட்டும் தான் ரியாக்ட் ஆகுது வெளியே இருக்க எதுவுமே ரியாக்ட் ஆக அன்ஃபாக்டாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ஆல்டிகேட் இருக்குது அந்த ஆல்டிகேட் இந்த ஆறு கார்பன் என்ன ஆகாது இந்த கார்பன் மட்டும் தான் அப்படியே ரெடியூஸ் ஆகும் இந்த கார்பன் அப்படியே ஆக்சிடைஸ் ஆகும் கார்பன் புதுசால இல்ல கார்பன் குறைய இல்ல ஸோ இந்த ரியாக்ஷன் தேர் இஸ் நோ கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்மேஷன் ரியாக்ஷன் புதுசாக ஒரு கார்பன் 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 பிணைப்பு உருவாக போவதில்லை இந்த ரியாக்ஷனில் ஸோ இவ்வளோ தான் இப்போ இது மாதிரி கிராஸ் கேனிசார ரியாக்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படிச்சுட்டு போனோம் போன ஓகே பார்த்தது தான் இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போடணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பென்சால்டிகேட் ரியாக்ஸ் வித் சியல் ஸோ இந்த இந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் ரியாக்ட் ஆக போகுது இதுவும் இதுதான் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது இந்த குளோரின் குரூப் இருக்குது இந்த குளோரின் குரூப் என்ன நேச்சர் எலக்ட்ரான வித்ராயிங் நேச்சர் எலக்ட்ரான் வித்ராயிங் நேச்சர் இருந்துச்சுன்னா இது இதுலேருந்து எலக்ட்ரானை எடுத்துரும் அப்போ இது வேமோ ரியாக்ட் ஆகிரும் அப்போ இந்த காம்பவுண்ட் இஸ் அ ஓஎக்ஸ் ப்ராடக்ட் அண்ட் ஜிஸ் காம்பியூஸ் பட் அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஜினரிங்கில் இருக்கக்கூடிய சிஎல் காம்பவுண்டை வந்து மேலே சிஓஹெச்சாக மாற்றிடணும் கீழே காம்பவுண்ட் சிஎல் அப்படியே இருக்கும் பிளஸ் இந்த காம்பவுண்ட் சி சிக்ஸ் ஹச்ஓ என்னவாக மாறிடும் எனக்கு சி சிக்ஸ் ஹச் அப்படியே ஆல்காலாக மாறிடும் ஸோ இது மாதிரி நம்ம நிறைய சம்ஸ் போடலாம் ஸோ இங்கே சில சம்ஸ் இருக்கு இதை பாருங்கள் எல்லாமே கிராஸ் கேனிஜர் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பெஞ்சால்டிகேட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெத்து தொழுவினோட ஆல்டிகேட் தொழிலின் ஆல்டிகேட் ஸோ தட் மீன்ஸ் மெத்திலும் இருக்குது அதில் ஆல்டிகேட் இருக்குது ஸோ எக்ஸ்ட்ராவாக எனக்கு என்ன குரூப் இருக்குன்னா ஐ ஹேவ் ஹியர் ஏ மெத்தில் குரூப் அந்த மெத்தில் குரூப் என்ன ப்ளே பண்ண போதுன்னா அந்த மெத்தில் குரூப் இஸ் அ ஐ குரூப் அஸ் அஸ்வல்ல பிளஸ்ஹச் குரூப் ஜிஓசி கரிம விதின் அடிப்படையில் ஜிஓசியில் நம்ம படிச்சிருப்போம் எலக்ட்ரான் எலக்ட்ரான்களின் விளைவுகள் அப்படின்னு சொல்லி இண்டக்ட் எஃபர்ட் தூண்டல் விளைவு ஹைப்பகான்ஜிகேஷன் உடனே பிணைப்பில்லா உடனைவு உடனிசைவு இதில் படிச்சிருப்போம் ஸோ அதை வச்சு நம்மளால் எது வந்து எலக்ட்ரான் ரிலீஸிங் எது டொனேட்டிங் தெரிஞ்சிடும் நமக்கு ஸோ இந்த மெத்தில் குரூப் வந்து சார் ப்ளஸ் ஐ குரூப் அது அப்போ என்ன கொடுக்குது எலக்ட்ரானை கொடுத்துட்டே இருக்குது கொடுத்துச்சின்னா நம்ம என்ன ஆகும் லெஸ் ரியாக்டிவ் இது மோர் ரியாக்டிவ் அப்போ இந்த ப்ராடக்ட் இஸ் அ ஓஎக்ஸ் அண்ட் திஸ் ப்ராடக்ட் இஸ் அ ரெடியூஸ் ப்ராடக்ட் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸோ எது ஓஎக்ஸ் அது ஃபஸ்ட் எழுதலாம் ஸோ ஃபஸ்ட் அதை அப்படியே ஆசையாக மாறிடும் இந்த காம் சிஹெச்ஓ தென் இந்த காம்போன் மெத்தில் வந்து சிஎஸ் டூ ஓஹெச்சாக மாறிவிடும் இதுதான் ஃபஸ்டெப்போட ஆன்சர் ஸோ செகண்ட் ஒன் இந்த காமனில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா இங்கே சிஎல் இருக்குது இங்கே மெத்தில்தான் இருக்குது இங்கே எக்ஸ்ட்ரா சிஎல் போட்டாங்க ஸோ இந்த காமன் பாருங்கள் சிஎல் இந்த குரூப் ஐ குரூப் ப்ளஸ் ஹெச் குரூப் இங்கே பார்த்தீங்கன்னா சிஎல் இஸ் ஐ குரூப் ஸோ ஐ குரூப்னா எலக்ட்ரான் கொடுக்குற நேச்சர் ஐ குரூப்னா எலக்ட்ரான் எடுக்கிற நேச்சர் ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டியை எடுக்கும் ஐ குரூப் ஓகேவா ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டியை எடுத்துட்டா நம்ம ஆல்ரெடி என்ன படித்தோம் விச் இஸ் மோர் ரியாக்டிவ் எலெக்ட்ரான் வித் குரூப் இருந்துச்சுன்னா மோர் ரியாக்டிவ் லெட்ரான் ரிலீசிங் ரூப் இருந்தால் லெஸ் ரியாக்டிவ் ஸோ இந்த ப்ராடக்ட் மறுபடியும் இஸ் அ ஆக்சைஸ்ட் ப்ராடக்ட் இது ரெடியூஸ்ட் ப்ராடக்ட் அப்போ எனக்கு என்ன வரும் ஆன்சர் ஆக்சிடைஸ் பார்ட்டில் அப்படியே அதை வச்சுட்டு நம்ம சிஓ வச்சு அழியிடணும் தென் ரெடியூஸ் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் எனக்கு பென்சில் ஆல்காலாக மாறிடும் ஸோ நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க இந்த கேஸில் மறுபடியும் சிஎல் இங்கே ஓஹெச் இப்போ இது என்ன நேச்சர் மைனஸ் ஐ குரூப் இது பிளஸ் எம் அண்ட் ஐ குரூப் இது ரெண்டுமே மைனஸ் ஐ குரூப் தான் ஆனால் இது மிசோமரிக் எஃபெக்ட் காட்டாது சின்ஸ் இட் இஸ் அ ஆட்டம் இது எனக்கு உடனிசைவு விளைவை காட்டாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்டம் அணு இது பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல் குரூப் இது பிளஸ் எம் காட்டும் ஏன்னா இதில் லோன் பேர் இருக்கு அதை வச்சு ரெசரன்ஸ் காட்டும் எனக்கு ஸோ இந்த குரூப் ரெண்டுமே மைனஸ் பட் இதை ப்ளஸ் எம் கட்டுறனால மைனஸை விட பிளஸ் எம் டாமினேட் பண்ணும் ஸோ இட் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இது எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் ஸோ இந்த எலெக்ட்ரான் வித்ராயிங் குரூப் குரூப் இஸ் மோர் ரியாக்டிவ் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இஸ் மோர் ரியாக்டிவ் இந்த கேஸில் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இஸ் அ லெஸ் ரியாக்டிவ் ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மறுபடியும் என்ஜினியரிங் சீல் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து எனக்கு மோர் ரியாக்டிவ் அந்த மெத்தில் இருக்கக்கூடிய இதுக்கு பதிலாக ஓஹச் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இஸ் அ ரெடியூஸ் ப்ராடக்ட் ஓகேவா தென் இந்த காம்பவுண்ட் பாருங்கள் மெத்தில் குரூப்பு மறுபடியும் மெத்தில் குரூப் பட் இங்கே இருக்க பொசிஷன் ஆர்த்தோ பொசிஷன் இங்கே இருக்க பொசிஷன் பேரா பொசிஷன் நம்ம வந்து ஜிஓசியில் படிச்சிருப்போம் ஆர்த்தோ அண்ட் பேரா ஐசோமஸ் ஸோ ஆர்த்தோ பொசிஷனில் இருக்குன்னா பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் மெத்தில் குரூப் என்ன குரூப் சொன்னீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்ன குரூப் சொல்லியிருந்தேன் ப்ளஸ் ஐ அண்ட் ப்ளஸ் ஹெச் ஸோ ப்ளஸ்ஐ குரூப் இது இங்கே plus i மறுபடியும் இது ப்ளஸ் ஹெச் இதுவும் ப்ளஸ் ஹெச் ஸோ ப்ளஸ் ஹெச் எங்கேருந்து வேணால் ஆக்ட் பண்ணும் ஏன்னா ஹைப்பர் காஞ்சிகேஷன் இஸ் அ டிஸ்டன்ஸ் இன்டிஃபிடன் எஃபெக்ட் ஸோ எனக்கு வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து எது கிடையாது பட் effect எஃபெக்ட் தூண்டல் விளைவு டிஸ்டன்ஸை பொறுத்து மாறும் அதோட எஃபெக்டிவ்னஸ் குறையும் விளைவுகள் குறையும் ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப விளைவுகள் இருக்கும் அப்போ இது ரொம்ப எலெக்ட்ரான் கொடுக்கும் ஸோ இட் இஸ் மோர் டொனேட்டிங் குரூப் இங்கே தள்ளி இருக்குது ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே இருக்குது இது இங்கே தள்ளி இருக்குது அப்போனா இது வந்து லெஸ் டொனேட்டிங் குரூப் ஸோ சின்ஸ் இட் இஸ் போத் இதில் இது மோர் டொனேட்டிங்னால இது லெஸ் ரியாக்டிவ் இது லெஸ் டொனேட்டிங்னால இது வந்து மோர் ரியாக்டிவ் ஆகையால் இந்த குரூப் வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும் இந்த குரூப் ரெடியூஸ் ஆகிடும் இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இந்த இடத்துல மெத்தில் குரூப் ஆர்தோபோஷனில் இருக்குது ப்ளஸ்ஐ குரூப் ஆர்த்தோபோஷனில் இருந்தால் மோர் தூண்டல் குரூப் தூண்டுதல் விளைவு அதிகமாக இருக்கும் மோர் இண்டக்டிவ் பட் இங்கே பே தள்ளி இருக்குது பேரானால தள்ளி இருக்குது லெஸ் தூண்டல் லெஸ் இண்டக்டிவ் அப்போ என்ன ஆயிருன்னா எனக்கு அதோட எஃபெக்ட்டும் கம்மியாக இருக்கும் ஸோ ப்ளஸ்ஸை இங்கே அதிகமாக இருக்கும் இங்கே மைனஸ் ஐ அதிகம் ப்ளஸ் ம ப்ளஸ் ஐயே கம்மியாக இருக்கும் ஸோ இங்கே மோர் டொனேட்டிங் இது லெஸ் டொனேட்டிங் அப்போ இது மோர் ரியாக்டிவ் இது லெஸ் ரியாக்டிவ் மோர் ரியாக்டிவ்னால் ஆக்சிடைஸ்

இந்த கேஸில் பாருங்கள் எனக்கு ஒரு பக்கம் ஓஹெச் இன்னொரு பக்கம் ஓஹெச் ரெண்டுமே இங்கே என்ன பொசிஷன் இருக்குது ஆர்த்தோ பொசிஷன் இங்கே பேரா பொசிஷன் ஸோ ரெண்டுமே என்ன குரூப் காட்டும் எனக்கு ப்ளஸ் எம் காட்டும் அதே நேரத்தில் எனக்கு என்ன காட்டும் மைனஸ் ஐ இங்கே ப்ளஸ் எம் காட்டும் மைனஸ் ஐ காட்டும் ஸோ ப்ளஸ் எம் எங்கே இருந்தாலும் சேம் தான் அது பெருசாக எஃபெக்ட் பண்ண போதில் மைனஸ் ஐ தான் மாற்ற போகுது ஸோ மைனஸ் ஐ நம்ம என்ன சொல்லி மைனஸ் ஐ ஆர்த்தோவில் இருந்தால் மோர் எஃபெக்டிவ் மோர் துண்டுதலாக இருக்கனால எனக்கு மோர் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் இது லெஸ் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் சின்ஸ் இது ரொம்ப தூரமாக இருக்கனால ஸோ இந்த குரூப் வந்து லெஸ் எஃபெக்டிவ் லெஸ் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் அப்போ லெஸ் ரியாக்டிவ் அப்போ லெஸ் ரியாக்டிவ் இது மோர் எலக்ட்ரான் வித் ட்ராயிங்கோ அதனால் இது மோர் ரியாக்டிவ் அப்போ இது தான் என்னோட ஆக்சிடைஸ் ப்ராடக்ட் இது என்னோட ரெடியூஸ் ப்ராடக்ட் ஸோ ஆக்சிடைஸ் ப்ராடக்ட் என்ன கொடுக்குன்னா அதோட ஆசிட்ஸ் கொடுக்கும் சிஹெஸ் டு ஓஎச் ஸோ இது லெஸ் ரியாக்டிவ் இது மோர் ரியாக்டிவ் ஸோ ஓஹெச் மைனஸ் முதல்ல இது தான் வேம அட்டாக் போகுது நெக்ஸ்ட் கேஸ் இந்த கேஸில் சிஎல்சிஎல் இந்த கேஸில் பாருங்கள் இங்கே என்ன குரூப் இருக்குது மைனஸ் ஐ இங்கே என்ன குரூப் இருக்குது மைனஸ்ஐ ஸோ ரெண்டுமே சிஎல் ஆட்டம் தான் தள்ளி தள்ளி இருக்குது ஸோ மெட்டானா மோர் ரியாக்டிவ் மோர் இண்டக்டிவ் மைனஸ் ஐ இங்கே லெஸ் ரியாக்டிவ் அப்போ என்ன இது மோர் மைனஸ் செய்யினால எலக்ட்ரான் ரொம்ப அதிகமாக வாங்கும் இங்கேயே கம்மியாக வாங்கும் ஸோ மோர் மைனஸ் ஐயா இருக்க எலக்ட்ரான் அதிகமாக வாங்குறதுனால இவன் மோர் ரியாக்டிவ் அவன் இவன் ப்ராடக்ட் இவன் கம்மியாக வாங்குறதுனால இவன் லெஸ் ரியாக்டிவ் இவன் ரெடியூஸ் ப்ராடக்ட் அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஓஹெச் இது பார்ட்டோட தென் அண்ட் அண்ட் மெட்டா மெட்டா ஆர்த்தோ எப்படி ஆர்தோல மைனஸ் ஐ பக்கத்துல இருக்கு மோர் தூண்டல் விளைவு இங்கால இருக்கு லெஸ் தூண்டல் விளைவு அப்ப மோர் தூண்டல் விளைவுனா மோர் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் அப்ப ஆக்சிடைஸ்ட் இது less துண்டர விலைவு அப்ப less withdrawing group அப்ப more stable reduce product CHO இது oxidized product அர்த்தோல மெட்டால வருது reduce product ஸோ அவ்வளோதாங்க கிராஸ் கேனிசர் அவ்வளோ எனக்கு எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து எது ஆக்சிடைஸ் ப்ராடக்ட் எது ரெடியூஸ் ப்ராடக்ட்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பேஸ்டப் ஆன் தேர் எலக்ட்ரான் டென்சிட்டி அது எலக்ட்ரான் அதிகமாக இருக்கா இல்லை இல்லையான்னு பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சலாம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ஸோ பெஸ்ட் ஹைட்ரேட் ஓனர் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பை பற்றி பார்த்தோம் எதில் வேமா ரியாக்ட் ஆகுதுன்னு செகண்ட் ஸ்டெப் என்னது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரேட் யார் வேமா ஹைட்ரேட்டை கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஹைட்ரேட் அயான்ல மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குது அவங்க வேமா கொடுப்பாங்க ஸோ லிட்ஸ் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் யா ஸோ இந்த டயன்ஸ் ஓ மைனஸ் ஓ மைனஸ் மோர் கான்சென்ட்ரேட்டடாக இணைய வச்சு யூஸ் பண்ணும்போது இப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு, ப்ளஸ் ஓசிஎஸ்டி குரூப் இருக்கு தென் இந்த மாதிரி குரூப் இருக்குது ஸோ இந்த மூணு குரூப்லேயும் பாருங்களேன் எது வேகமாக ஹைட்ரஜன் நம்ம வெளியே அனுப்புது கொடுக்க போகுது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கு எலெக்ட்ரானிசிட்டி அதிகமாக இருக்கணும் கார்பனை க்ரூப்பில் ஸோ இது ஃபஸ்ட்டு நியூட்ரல் ஓசிஎஸ்ரீ இஸ் ஏ ப்ளஸ் எம் குரூப் ஸோ எலக்ட்ரான் கொடுக்க போகுது அப்போ இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும் அப்போ இவனா வேமா கொடுப்பான் அதுக்கடுத்து நியூட்ரல் என்வோ டூ பார்த்திங்கன்னா மைனஸ் ஐ பை மைனஸ் எம் குரூப் ம இது ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ ப்ளஸ் எம் மைனஸ் ஐ இது பார்த்திங்கன்னா மைனஸ் எம் மைனஸ் ஐ ரெண்டுமே மைனஸ் ஸோ அதிகமாக எலெக்ட்ரான் எடுக்கும் ஸோ கார்பில கார்பன்லேருந்து இந்த கார்பில கார்பன்லருந்து எலக்ட்ரான் அதிகமாக எடுக்கிறனால இவன் ஹைட்ரஜன் கொடுக்க லேட் ஆக்குவான் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இது ஏபின்னு வச்சுக்கலாம் நம்ம இது ஏ இது பி இது சி ஸோ எது வேமா கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஃபாலோட் பை ஏ நியூட்ரலாக இருக்கனால தட் மீன்ஸ் இதில் ஒரு குரூப் இருக்குது அதில் ஒரு குரூப் டே பண்ணுது ஸோ இது நியூட்ரலாக இருக்கிறதுனால இது செகண்டு கொடுக்கும் அதுக்கடுத்து அது ஏன்னா அதில் வந்து எனக்கு என்ன இருக்குது வித்ராங் குரூப் இருக்குது எலெக்ட்ரானிக்ஸிட்டி கார்பனியல் கார்பனில் இந்த கார்பனியல் கார்பனில் கம்மியாக இருக்குது ஓகேவா ஸோ இந்த குரூப்ஸ் தான் வந்து ஹைட்ரேட் இந்த ஆர்டரில் வேமா கொடுக்குறாங்க ஸோ பி வேமா கேட்கும் ஸோ இந்த மாதிரியும் கேள்வி கேட்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு கேன்சூரை ரியாக்ஷன் போகாத கேசஸ் பார்த்திங்கன்னா போகாத கேசஸ் என்னென்னா பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பென்சோஃபியூன் காட்டணும் அதே மாதிரி ஸ்டெரிக்காக ஸ்டெரிக்கா ஆகி எனக்கு கேன்சூரை மட்டும் போகக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா கேஸ் இருக்குது ஆல்ஃபாஹைட்ரஜனை வச்சு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் ஆல்ஃபா ஆல்ஃபாஹைட்ரஜன் அற்ற ஆல்டிகைன்னு பார்த்தோம் பட் இந்த ஒரு கேஸ் வந்து மட்டும் ஆல்ஃபஹைட்ரஜன் இருக்கும் பட் அவன் வந்து கேன்சூரை தான் போவான் அந்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் கான்சன்ட்ரேட் நேவச்சு கூட போடும்போது எனக்கு என்ன ஆகுனா கேன்சுராக போகும் இந்த காம்பவுண்ட் பேர் ஐசோபியூட்டர் ஆல்டிகேட் ஸோ இந்த காம்பவுண்ட் ஆல்ஃபைட்ரஜன் இருக்குது ஆனால் கென்சுராக போகும் எப்படின்னா சார் இந்த காம்பவுண்டில் எனக்கு அடுத்து அட்டாக் ஆகும்போது ரொம்ப ஸ்டெரிக்லி ஹிண்டட் கொள்ளிட தடையில் உள்ள ஆல்டிகேட் ஸோ எனக்கு ஸ்டெரிக்காக இருக்கனால இந்த ஆல்ஃபைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் ஆல்டால் போகாமல் எனக்கு என்ன போனது கேன்சுராக போகுது ஸோ ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா டூ மோல்ஸ் ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மோல் வந்து என்னது ஆசிடாகவும் அனதர் மோல் வந்து ஆளுக்கு ஆளுக்கு பெருமீர் ஆள்காலும் கொடுக்க போகுது ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ இந்த ஒரே ஒரு எக்ஸப்ட் கேஸ் இருக்குது ஸோ ஒரே ஒரு கேஸ் என்னென்னா அல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் கேன்சரை போகிறது இந்த ஐசோபெட்ரலாலிகைட்

ஸோ அந்த கார்பனில் கார் அந்த கார்பனில் எனக்கு மூணுமே பவர்ஃபுல் வெத்ராயிங் குரூப் இல்லாட்டி ஹாலஜன்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸ் ஃபார் இசுக்கல் டு ஃப்ளூரின் க்ளோரின் புரோமின் அயோடின் இந்த மாதிரி இருக்குன்னா இவங்களுமே எனக்கு என்னென்னா கேன்சூராக போக மாட்டாங்க இன்கேஸ் ரியாக்ஷன் போனாங்கன்னா இதில் இருக்க ஓஹெச் மைனஸ் போய் அட்டாக் பண்ணி இன்கேஸ் நான் சொல்கிறேன் ரியாக்ஷன் போனால் ஏன் போகாதுன்ற ரீசன் என்னென்னா இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் குளோரால் மாதிரி எடுத்துக்கலாம் குளோரால் அப்படின்னா என்னென்னா சிஎல் இருக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த எக்ஸ் வில சிஎல் இருக்க போகுது இன்கேஸ் போனால் என்ன ஆகும்னா இந்த சிசிஎல் த்ரீ கூட சிசிஎல் த்ரீ கூட நான் ஆல்டிகேட் போட போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓ மைனஸ் ஓஹெச் ஆயிரும் திருப்பி ஹைட்ரஜன் போயிடும் ஹைட்ரஜன் இருக்கும் இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் ஓகே சட்டாக்காது ஈஸி பண்ணிடும் நடக்குது ஸோ ஸ்டெப் ஒன் இஸ் ஈஸி ஸ்டெப் டூ என்னது ஹைட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஹைட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் உள்ளே வரும்போது சிஹெச் பாண்டை விட இது மோர் எலக்ட்ரான் வித் லீவிங் குரூப்பாக இருக்கும் இது என்ன பண்ணிடும் ஹைட்ரஜன் போகிறதுக்கு முன்னாடி இவன் போயிடுவான் அப்போ எனக்கு ஹைட்ரஜன் போனால் தானே கென்சூரோ இது போகலாம் கென்சியூர் கிடையாது அதனால எனக்கு போகவே போகாது ரியாக்ஷன் ஸோ திஸ் ரிய காம்பவுண்ட்ஸ் வில் நாட் அண்டர்கோ கேன்சூர் ரியாக்ஷன்ஸ் ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கேஸஸ்லாம் வந்து நமக்கு வந்து கெனிசோர் ரியாக்ஷன் போகாது ஸோ ரிப்பீட்டடாக மறுபடியும் சொல்ல ஒரே பாயிண்ட் என்ன வி ஹாவ் டு நோ அப்ட் த மெக்கானிசம் த ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் அட்டாக் ஆஃப் நியூக்லிஃபைல் கருக்கவர்க்காணியின் தாக்குதல் அதனால என்னென்ன எப்பெல்லாம் நடக்கும்னா அது அல்ஃபை ஹைட்ரஜன் இருக்கணும் செகண்ட் ஸ்டெப் இஸ் ஹைட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் இருக் நடக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் தான் ரியாக்ஷன் போகும் ஸோ அதுலேயும் யார் கொடுப்பா மோர் அடர் இருக்கக்கூடிய ஒரு அணையான்ஸ் ஹைட்ரேட்டை விடுவாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் தேர்ட் பாயிண்ட் இஸ் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் அது வந்து பெருசாக இல்லை அதில் வந்து எனக்கு ஆசிட் வந்து ரியாக்ஷன் ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் இன்ட்ராமாலிக்குலர் கேனிசுவர் ரியாக்ஷன் இன்ட்ராமாலிகுலர் கேனிசுவர் ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம பார்த்த மாலிகுல்ஸ்லாம் வெவ்வேறு மாலிகூல்ஸ் இப்போ பார்க்க போகிற மாலிகுல் ஒரே மாலிகுல் ஒரே மாலிகூலில் எனக்கு ரெண்டு ஆல்டிகேட் குரூப் இல்லை ரெண்டு ஒரு ஆல்டிகேட் கீட்டோன் எனக்கு அல்ஃபை ஹைட்ரஜன் இல்லாத ரெண்டு ஃபக்ஷனல் குரூப் இருக்கும் அதில் வந்து எனக்கு என்ன நடக்க போகுதுனா இந்த மாதிரி கனிசர ரியாக்ஷன் நடக்கப்போகுது ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துக்க எக்ஸாம்பிள் பாருங்கள் மூலக்கூருட்டினில் நிகழும் கனிசர ரியாக்ஷன் கனிசரோ வினை ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் பிஹெச் சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் ஓ இந்த காம்பௌண்டில் பாருங்கள் எனக்கு ஆல்ஃபைட்ஜன் இருக்காது ஸோ இந்த காம்பவுண்ட் வில் அண்டர் கோ இன்ட்ரா மாலிகுலர் கனிசோர ரியாக்ஷன் ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இன்டர்னல் கிராஸ்ன்னு சொல்லலாம் இன்டர்னல்

ஸோ ஆல்டிகேட் அட்டாக் பண்ணால் அப்படின்னு நடக்கும் திருப்பி இந்த மைனஸ் உள்ளே வரும்போது இந்த ஆல்டிகேட் இந்த கார் கிட்டோட அட்டாக் பண்ணும் ஸோ இது பேர் ஹைட்ரேட் ஷிஃப்ட் செகண்ட் ஸ்டெப் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது அட்டாக் ஆஃப் நியூக்ளியஃபைல் செகண்ட் ஸ்டெப் இஸ் ஹைட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அப்போ எனக்கு என்ன ஆகிடும் ஸோ இந்த மாதிரி மாறிடும் தேர்ட் ஸ்டெப் இஸ் ஆசிட் பேஸ் ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் நடந்துடும் அப்போ ஆன்சர் எனக்கு என்ன ஆயிடும்னா இட் பிகம்ஸ் ஆல்ஃபாஹைட்ராக்சி ஆசிட்ஸ் இட் பிகம்ஸ் ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் ஸோ இன்டாமாலிகுலோ கேனிசரோ ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் கொடுக்கும் அது இந்த எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்குது ஸோ இனி வரப்போகிற போகிற எக்ஸைஸில் இன்டமாலிகுலஸ் கேனிசர் ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்